இடஒதுக்கீடு பிரச்சனையால் வன்முறை வெடித்துள்ள பங்களாதேஷில் சிக்கிக் கொண்டுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக 10க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் அங்கிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர். இந்திய மாணவர்கள் தனி விமானம் மூலம் இன்று காலை சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்கள் பூங்கொத்து கொடு பெற்றனர். பங்களாதேஷ் அரசின் வேலை வாய்ப்புகளில் அந்நாட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. டாக்கா உள்ளிட்ட நகரங்களில் வன்முறை வெடித்துள்ள நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை நிகழ்ந்த கலவரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் உள்ள பியூல்பரி, ஜல்பைகுரி மற்றும் மேற்கு வங்காளம் சோதனை சாவடிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். இதனிடையே பங்களாதேஷில் உள்ள இந்தியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் அவர்கள் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதுவரை 778 இந்திய மாணவர்கள் கடல் வழியாகவும் 200 பேர் விமானம் மூலமும் இந்தியா திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தவிர மேலும் 4000 மாணவர்களுடன் இந்திய தூதரகம் தொடர்பில் இருப்பதாகவும் கூறியுள்ள வெளியுறவுத்துறை மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி எண்களையும் வெளியிட்டுள்ளது. இதன்படி டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை 880-1937-400-509 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். துணை தூதரகங்களை பொறுத்தவரை சிட்டகாங் துணை தூதரகத்தை 880-1814-54-479 880-1814-654-799 என்ற எண்களிலும் ராஜாகி துணை தூதரகத்தை 880-1788-1486 என்ற எண்ணிலும் சில்லட் நகரில் உள்ள துணை தூதரகத்தை 880-1313-07-641 மற்றும் 880-1313-07-641 ஆகிய எண்களிலும் குல்னா நகரில் உள்ள துணை தூதரகத்தை 880-1812-81-7799 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இதேபோன்று வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்குமாறு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி உதவி தேவைப்படுவோர் தமிழக அரசின் அயலக தமிழர் துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் இருப்பவர்கள் 1800-3309-3793 என்ற எண்ணிலும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் 9180-6900-9900 என்ற எண்ணிலும் இது தவிர 9180-6900-9901 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுமாறு தமிழக அரசின் பொதுத்துறை மற்றும் மறுவாழ்வுத்துறை செயலர் அறிவித்துள்ளார்.